பரசுராமா பரசுராமா என்ன பரசுராமா என்னங்கிற இப்போ உறங்காம்பட்டி குரங்கே உறங்காதே உறங்காம்பட்டி பார்த்து ஓடு போ என்ன போ சொல்றதுக்கு நீ யாரு என்னையா யாருன்னு கேக்குற மண்டையோடு ஓடு மண்டையோடு தான் ஓட முடியும் முண்டமா ஓட முடியுமா டேய் கிண்டல் பண்ணாத புஷ் புஷ் காலையில விடியும் காலையில விடியும்ங்கிறது எனக்கு தெரியாதா அத ஏன் ராத்திரில போய் சொல்ற காலையில விடிஞ்சதும் பெட்டி எடுத்துக்கிட்டு ஊரே பார்த்து ஓடு அதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரு நான் தாண்டா சின்னாளப்பட்டி சித்ரா ஆமா அப்ப பனாரஸ் பத்மா எங்க இருக்கா நான் தாண்டா பனாரஸ் பத்மா இந்துமதியோட அக்காவா இல்ல இந்துமதியோட பாட்டி கெளட்டு பேயா மிலிட்டரி மீனாட்சி சுந்தரத்தோட அம்மா அப்பா இதே வீட்டுல 20 வருஷத்துக்கு முன்ன பனாரஸ் பட்டு சேலைய கட்டி தூக்கல மாட்டிக்கிட்டவ ஓஹோ என் பையனுக்கு ஆண்மகனே இல்லங்கற ஏக்கத்துல நான் செத்தேன் இப்ப இந்த வீட்ல என் மகனுக்கு பிறக்காத எந்த ஆணும் இருக்க கூடாது மீறி இருந்தா வந்த மூணாவது நாளே அவன் முண்டம் ஆயிடுவான் இங்கேர்ந்து நீ இப்பவே ஓடிடு இல்ல நீ செத்த பேய் பேய் தா பேய் 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 ஓடு நிக்காதே ஓடு ஊருக்கே ஓடு நான் போயிடுறேன் நான் உறங்கப்பட்டுக்கே போயிடுறேன் என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க பேச்சு மாற மாட்டியே இனி பேச்சா மூச்சே மாறிடும் போல இருக்க மாற மாட்டேன் சத்தியமா போயிடுவியா சத்தியமா உங்க அம்மா மேல சத்தியமா எங்க அம்மா எதுக்கு எங்க அப்பா மேல சத்தியமா போயிருவேன் மண்டை ஓட்டு மேல சத்தியமா சொல்றேன் போயிடுறேன் பேய் பேய் மாமா அத பேய் வந்துச்சு மாமா ரூமுக்குள்ள பேய் வந்துச்சு மாமா 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 ஐயோ ஐயோ பேய் 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 மாப்ள மாப்ள என்ன ஆச்சு குரல் துப்பாக்கி துப்பாயே துப்பாக்கி துப்பா இருக்கு துப்பாயி தூவு மழை சுமாரு பையன் ஏதோ குரலை கேட்டு பயந்து போயிருக்கா நீங்க போய் குரலை சொல்லிட்டு இருக்கீங்க குரல என்ன குரல் பேய் குரல் மாமா பாடுதாத்த பாடுதா நாலு மொழியில பாடுதா நாலு மொழியிலயா செருப்ப கழத்தி அடிக்குது செருப்பால அடிக்குதா தொடப்பத்தால அடிக்குது மாமா தொடப்பத்தாலயா என்னங்க பையன் எதையோ பார்த்து பயந்து போயிருக்கான் ஃப்ரிட்ஜ திறந்து தண்ணி கொண்டு வாங்க ஐயோ ஐயோ ஃப்ரிட்ஜ திறக்காதீங்க உள்ள மண்டோட இருக்குது ஐயோ நிச்சயமா எதையோ பார்த்து பயந்து போயிருக்கானே பரசு அப்பா மாமாக்கு என்னாச்சு இந்து உங்க அத்தான் பேய் அடிச்சுன்னு பயந்து போய் ஊருக்கு போயிட போறாரா நல்ல கதையா இருக்கே சுமாரி யாராவது பேய்க்கு பயந்துட்டு பேட்டையை காலி பண்ணுவாங்களா ஏதாவது பரிகாரம் பண்ண சரியா போயிடும் அம்மா இது மோகினி பிசாசோட வேலையா தான் இருக்கும் மெட்ராஸ்ல புதுசா மாரியப்ப சாமின்னு ஒருத்தர் வந்திருக்காரா அவர் பேய் ஓட்டுறதுல பலே கில்லாடியா மாமா உடனே அங்க கொண்டு போயிடுமா எனக நாளை காலைல முதல் வேலையா நம்ம மாப்பிளைய கூட்டிட்டு அந்த மாரியப்ப சாமிட்ட போறீங்க போகும்போது மறக்காம இந்த துப்பாக்கியை வீட்ல வச்சிட்டு போங்க இப்ப எவள் நேரம் ஆனாலும் கூடவே இருந்து மாப்பிளைய தூங்க வச்சிட்டு வரீங்க நீ வாமா மாப்பிள தூங்கு மாப்பிள பயமா இருக்கு மாமா மாப்பிள தூங்கு மாப்பிள மாப்பிள தங்க சொல்லிட்டு போயிருக்கு தூங்கு மாப்பிள முடியாது மாப்பிள தூங்கு மாப்பிள முடியாது போடா தூங்கு மாப்பிள மாப்பிள தூங்கிட்டாரே மாப்பிள தூங்கிட்டாரே 20 25 30 35 40 இந்தயா இந்தா 50 ரூபாய் சொல்லிக்காம ஓடி போடு என்னமா இது 500 ரூபாய் பேசிட்டு வெறும் 50 ரூபாய் குத்தா எப்படி என்னது 500 ரூபாயா என்னைய விளையாடுற 500 ரூபாய் யாரையா பேசுங்க நல்லா இருக்குதா எலும்பு கூட அது இதுன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிற 50 ரூபாய் கொடுத்தா கட்டுப்படி ஆகாதுமா இந்த பாருப்பா 50 ரூபாய் தான் பேசிருக்கு அவ்வளவுதான் கொடுக்க அதெல்லாம் முடியாது 500 ரூபாய் கொடு அதெல்லாம் கிடையாது 50 ரூபாய் கட்டுப்படி ஆகாதுமா சொல்லுங்க என்னைய தகராறு 500 ரூபாய் பேசிட்டு வெறும் 50 ரூபாய் கொடுத்தா எப்படிமா 500 ரூபாய் வாங்காம நீ போக மாட்டே
போமாட்டா 500 ரூபாய் எண்ணி கையில வச்சாதான் போவேன் போமாட்டே போமாட்டமா போமாட்டே போமாட்டமா ஒரு நிமிஷம் ஏய் அந்த டேப் ரெக்கார்டர் எடுத்து ஓர்மை வை என்ன சொன்னே 500 ரூபாய் வாங்கணும் நீ போமாட்டியா நல்லா போடு போடு இந்த மூஞ்சிக்கு 500 சாத்து நீ கேட்டேடா நல்லா போடு 500 ரூபாய் வாங்கமா தரதமா காட்டமா ஐயோ 500 ரூபாய் வாங்கமா ஏமா ஐயோ இன்ன அம்மா எப்பா அம்மா நீங்க காசு குடுக்கட்டாலும் பரவாயில்லம்மா என்ன உயிரோட விட்டுருங்கம்மா உங்களுக்கு எதுக்குமா பேய் வேஷம் நீங்களே பேய் தான் அப்பா ஆமா என்னடி இந்த பரசு ஊருக்கு பறந்துட்டானே எங்க ஊருக்கு போயிருப்பான் அதுக்குள்ள எங்க அம்மா கெடுத்துட்டாங்க என்னமோ உங்க அண்ணன் வருத்தப்படுவாராம் அப்ப என்னடி பண்றது அவனே நம்ம ஊருக்கு வந்திருக்கிற மாரியப்ப சாமி கிட்ட மந்திரிக்கு அனுப்ப போறேன் அந்த மாரியப்ப சாமி அவரோட மார்கால் மார்க்கைய வாங்கிட்டு முண்டமாத அனுப்ப போறா ஆவஸ் இட் சூப்பர் படுத்தி உங்களையும் கஷ்டப்படுத்திக்கிறீங்க இப்ப எதுக்காக என்ன சாமியார் கிட்ட கூட்டி போறீங்க எனக்கு ஒண்ணும் இல்ல மாமா மாப்ள இருமல் வந்தா பொறுத்துக்கலாம் சளி வந்தா சகிச்சுக்கலாம் இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது மாமா இப்ப சொல்றேன் கேட்டீங்க ஆனா மோகினி பிடிச்சா ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ண கூடாது நேரா வந்து நெஞ்சு மேல உட்காந்துக்கும் நான் குப்புற படுத்துறவேனே திரி போட்டு நெஞ்சு மேல உட்காந்துக்கும் சட்டை பேண்டே கிழிக்கும் உங்களை தெருவுல நிர்வாணமா ஓட விடும் ஐயோ கேட்கவே ரொம்ப பயமா இருக்கே இதுக்கே பயந்தா எப்படி இன்னும் சாமியாரை பார்க்கணும் சாமியார் உன் தலையில ஆணி அடிக்கணும் சாமியார் தலையில ஆணி அடிப்பாரா ஆமா எங்க இறங்குறதோ அங்க தான் அடிக்க முடியும் உனக்காக வேணா கையில அடிக்க சொல்றேன் ஏ மாமா என்ன சாமியார்ட கூட்டி போறீங்களா இல்ல சாகடிக்க கூட்டி போறீங்களா ஆணி கீணிங்கறீங்களே என்ன மாப்ள புரியாம பேசுறீங்க ஆணி அடிச்சாதான் பேயை ஓட்ட முடியும் பிளட்ட டெஸ்ட் பண்ணாதான் மோகினியை ஓட்ட முடியும் ரத்தமா டேஸ்டா அம்மா நம்ம டாக்டர் பிளட் டெஸ்ட் பண்ணி மலேரியா டைபாய்டா கண்டுபிடிப்பாரு இவர் சாமியாராச்சே பிளட் டெஸ்ட் பண்ணி உன்ன பிடிச்சிருக்கிறது மோகினியா மூதேவியான்னு கண்டுபிடிப்பாரு அம்மா சாமியார் எப்படி பிளட் டெஸ்ட் பண்ணுவாரு? வரல அறுத்து தான். ஐயோ! உனக்காக நான் கட்ட வரல இருக்க சொல்றேன். எது எப்படியோ மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு குணமாயிடுச்சுனா மாரியம்மன் கோயில்ல நீங்க நிறைய மண்சோறு சாப்பிடுறதா நான் மனசுக்குள்ள வேண்டியிருக்கேன். மண்சோறா? குணமானதானே? மாமா, அங்க பாத்தீங்களா? என்ன? ஒரு பையன் அழுதுட்டு நிக்கிறான். ஒருவேளை அவனுக்கு என்ன மாதிரி மோகினி பிசாசு பிரச்சனையோ என்னவோ நான் என்ன ஏதுன்னு விழா வாரியா விசாரிச்சு வந்துடுறேன் ஒரு நிமிஷம் இப்படி ஒரு மாப்பிள்ளை இவனுக்கு நான் மாமா தம்பி ஏன்பா அழுது அழாதப்பா நான் அழுறேனா நானும் உன்ன மாதிரி தான் கஷ்டப்பட்டேன் உறங்காம்பட்டியிலிருந்து பட்டணத்துக்கு வந்து வீடு தெரியாம நாயா அலைஞ்சேன் ஆறுன்னு நினைச்சு சேத்துல குளிச்சம்பா அது மட்டுமா நேத்து ராத்திரி நாலு மோகினி பிசாசுக என்ன விரட்டு விரட்டு விரட்டி செருப்பால அடிச்சதுப்பா அதனால எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைச்சு இப்ப சாமியாட்டு கூட்டு போறாங்கப்பா நாளுனா நீயும் அழாதப்பா நாம ரெண்டு பேரும் ஆம்பளைங்க இல்லையா உனக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குப்பா உன் பிரச்சனை என்ன சொல்லுப்பா உள்ள என்னப்பா சத்தம் ரேடியோ டிராமாவா வீட்டு சண்டை ஓ வீடு யோ டிராமாவா கவலைப்படாதப்பா நாயின்னு இருந்தா வால் இருக்கிறதும் பேயின்னு இருந்தா கால் இல்லாம இருக்கிறதும் சகஜம் தானே உள்ள கூட்டு போ நான் சமாதானப்படுத்தி வைக்கிறேன் அது உங்களால முடியாது இது ரொம்ப நாள் சண்டை நான் பிறந்ததுல இருந்தே எங்க அம்மா அப்பாக்கு சண்டை நடக்குது இந்த சண்டையில எனக்கு சர்வ சாதாரணப்பா உறங்காம்பட்டி கிராமத்துல ஒச்சாத்தேவரையே அடக்கி வச்சவேனா
இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத பிரச்சனைப்பா. நீ உள்ள வா, உங்க அப்பா அம்மாவை நான் சமாதானப்படுத்தி வைக்கிறேன். வேண்டாம் சார். இல்லப்பா, உன் குடும்பத்துல என்னால அமைதி ஏற்படுத்திங்கிற பேராவது எனக்கு மிஞ்சட்டும். உள்ள போலாம்ப்பா. என்னப்பா நான் சொல்றது நீ புரிஞ்சுக்காமலே பேசுறிய? நான் வந்து சமாதானப்படுத்தி வைக்கிறேன். உங்க அப்பா யாரு? எங்க அப்பா யாருன்றதுதான் சார் பிரச்சனையா? அம்மா, எங்க அப்பா யாருமா? யாரு? ஓ, மாப்பிள்ளையா? என்ன ஆச்சு? அதை ஏன் கேக்குறீங்க மாமா? ஒரே ஆச்சரியமா இருக்குது. பட்டணத்துல அங்கங்க அப்பாவே பிரச்சனையா இருக்குது. மருமக பிரச்சனையும் இருக்க, பேசாம வாங்க மாப்பிள்ள. வேட்டி அவுத்து விடுங்க. சாமியார் பாத்திரம் போடுறாரு. ஏன் மாமா, சாமியார பாக்க போகும்போது இந்த ஆர்மி ட்ரெஸ் கழட்டிட்டு ஒரு ஆன்மீக ட்ரெஸ் போற கூடாதா? மாப்பிள்ள, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. சாமியார் பக்கம் பயங்கர கூட்டம் வரும். இந்த ட்ரெஸ் பார்த்தாதான் மரியாதை கொடுத்து உள்ள முதல்ல அழைப்பணும். சமயோசித சாஸ்திரிய மாரியப்ப சாமியார் கும்பிட்டுங்க. இதையா? அம்மா, ஏய் நட்ரி, நட்ரி, ஏய் முனி, வருவியா? இனி வர மாட்டேன். என்னங்க, ஏன் ஒருத்தர் அருவாள் எடுத்துக்கிட்டு இன்னொருத்தர் விரட்டுறாரு? பேய விரட்டுறான். ஆ, என்ன மாமா, பேய விரட்டுறது நாய விரட்டுற மாதிரி விரட்டுறாங்களே, நம்மளே விரட்டிடுவாங்களா? மாப்பிள, கவலைப்படாதீங்க. இந்த ட்ரெஸ் இருக்க வரையில் ஒரு பையன் நம்மளை வெளியே அனுப்ப முடியாது. ஏங்க, சாமியார் இப்படி அருவாள் எடுத்துட்டு விரட்டிட்டு போறாரு, அவர் எப்ப வருவாரு? நாங்க அவரை எப்ப பாக்கலாம்? இவரு சாமியார் இல்லையா, பூசாரி. ஆ, சாமியாரு உள்ள இருக்காரு, நாங்க அவரை பார்க்கணும். முதல்ல இங்க இருக்கிற போர்டெல்லாம் படிச்சுட்டு டோக்கன வாங்கிட்டு உள்ள வந்து பாரு. என்ன மாமா, கவுண்டர்டா டோக்கன்டா? மிலிட்டரி ரிஜிம், அந்த மாதிரி கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. ஏய், நாம போட்ட பேய் வேஷத்துல பரசுராம பாதி அவுட். ஏய், சைக்கிள் இருக்க கத்துக்கிட்டே, சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டாடி. சைக்கிள் ஓட்டுறதுனால ஒண்ணு புருஷன் கிடைக்க மாட்டா, சைக்கிள் அடிக்க தெரிஞ்சதான் புருஷன் கிடைப்பான். ஓஹோ, அங்க பாருங்கடி, இதான் நான் சொன்ன சாமியார் மடம். நாம போட்ட வேஷத்துல அந்த பட்டி கட்டம் பாதி பைத்தியமானோ இல்லையோ, ஆனா இந்த சாமியார் நிச்சயமா அந்த பரசுராமன முழு பைத்தியம் ஆக்கிடுவாரு. இங்கு சகலவிதமான பேய்களும் ஓட்டப்படும். திருமணமானவர்களுக்கு பேய் விரட்ட உடன் மனைவிமார்கள் வரக்கூடாது, வந்தால் பலன் அளிக்காது. நல்ல வேலை தங்க வரல, தப்பிச்சோம். மாமா, என்ன இங்கேயும் போர்டு வைக்கல? மரவச்சம் போர்டு வைப்பா, மரம் இல்ல, அதனால போர்டு இல்ல. மாமா, என்ன இளம் பெண்கள் ஜாக்கிரதை. இது தெரிஞ்சா இந்து அவ வராம நம்மள அமிச்சாளா? இந்து இளம் பெண்ணா? சும்மா இருக்க மாமா, வாயில வண்டி வண்டியா வந்துரு போகுது. வயிற்றுல கொட்டாதீங்க. பணத்தை கவுண்டரில் கட்டி விட்டு. சாமியார் முதலியாச்ச கவுண்டர் போட்டிருக்கு. அது இந்த கவுண்டர் மாமா, சின்ன கவுண்டரா? டோக்கன் பெற்றுக் கொண்டு கியூவில் காத்து கிடக்கவும். கியூவையே காணோமே, கியூ பின்னால வரும், நம்ம பின்னாடி போவோம். மாப்ள ஜாக்கிரதை. என்ன ஜாக்கிரதையா? நீங்க தான் தடுமாறுனீங்க. டோன்ட் டாக், ஃபாலோ மீ. இது பாருங்கடி, பரசுராமன உறங்காப்பட்டி கனுப்புறதா என் லட்சியம். அந்த லட்சியத்துல இருந்து நான் பின்வாங்க போறது இல்ல. இப்ப சாமியார் கிட்ட போயிருக்கான்ல, நிச்சயமா பரசுராம முண்டமா தான் திரும்பி வர போறா. பாருங்க, பாக்கலாம். திரும்பி பார், யாரு முண்டோன்னு தெரியும். சரி முண்டோ. இவங்கெல்லாம் யாரு? ஏ, இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆல, யாரையாவது ஒருத்தர கடிக்கலாம்னு இருக்கேன். என்ன சொன்ன, கடிக்க போறியா? இல்ல, கட்டிக்க போறேன். ஓய், உன் உடம்பு எப்படி இருக்கு? நீ எங்கள கட்டிக்க போறியா? உடம்பெல்லாம் ஒண்ணு வேணா, கழுத்து மட்டும் போதும். கழுத்து மட்டும் போதுமா? போதும், கடிச்சா ரத்தம் வரும்ல. ரத்தமா? நாலு பேர்ல யாரா ஒருத்தர் என்ன கட்டிக்கங்க. அந்த கழுத்து நீட்டாடிதான் அந்த பொண்ணு எனக்கு வேணும். இது வேணும், நீ என்ன கட்டிக்கிறியா? ஏமா, அறிவு இருக்கா? கல்யாணம் ஆகாத பையன் அதுகிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்களா?